ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்னைக்கு வீடியோவில் ஒருக்கப் அரிசி மாவும் வாழைப்பழமும் வச்சு டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல மொறுமொறும் கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, அது சட்டுன்னு சுலபமாக 5 நிமிடத்தில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ 4 மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. வாழைப்பழம் ரொம்ப பழுத்திருக்கக்கூடாது, திட்டமாக பழுத்ததுன்னா எடுத்துங்க. இப்போ இந்த வாழைப்பழத்தை தோல் எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி தோல் எடுத்துட்டு அதை கத்தியால் நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸாக இருக்கிறதுனால நான் அப்படியே நீட் நீட்டாக கட் பண்ணிக்கிறேங்க. வாழைப்பழம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அதை ரெண்டாக கட் பண்ணி கூட நீங்கள் நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி 4 வாழைப்பழத்தையுமே நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு வேண்டிய மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவு அரிசி மாவு, வறுக்காத அரிசி மாவு தாங்க சேர்க்குறேன். நார்மலாக நம்ம அரைச்சி வச்சிருந்த பச்சரிசி மாவில் 1 கப் அளவு சேர்த்துட்டு அதே கப்பால் 1 கால் கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இதோட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மாவோட நல்லா கலந்துக்கலாம். வாழைப்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுன்னா 1 டேபிள்ஸ்பூன் போதும். வாழைப்பழத்தில் ஸ்வீட் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் மாவை நல்லா ஈவனாக இது மாதிரி கரைச்சிக்கலாங்க. நம்ம நார்மலாக பஜ்ஜி மாவுக்கு கரைப்போம்ல, அந்த திட்டத்துக்கு கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு கரைச்சிட்டு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தை மாவில் போட்டு டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருந்தேங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுத்து, சூடான எண்ணெயில் மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்து வாழைப்பழத்தை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையில் நல்ல ஒரு மொறுமொறும் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுங்க. நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துருக்கோம், 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். அரிசி மாவு சேர்த்தனால மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பரான சுவையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கிடைக்கும். இப்போ ஈவனாக எல்லா சைடும் செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு எண்ணெயிலேருந்து எடுத்து சுட சுட பிளேட்டில் வச்சு பரிமாறலாங்க. வாழைப்பழம் இனிப்பு சுவை இருக்கும். இதோடு நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையில் நம்மளுக்கு வாழைப்பழத்தில் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. இது கேரளாவோட ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க. நீங்களும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாழைப்பழமும் அரிசி மாவு வச்சு ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸை ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நல்ல மொறு மொறு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸை வெறும் 5 நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப சுலபமாக நீங்களும் செய்து அசத்துங்க. மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.